சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பொதுவாக அந்த இப்போ ரீசெண்டாக இந்த 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 டாபிக் ஏன் இப்போ போட்டு விட்டேன்னா, இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸும் ரெகுலர் கிளாஸும் ஏன் படிக்கணும், படிக்கணுமா, ஏதாவது கோச்சிங் சென்டரில் போய் சேரவா இல்லை நானாக படிக்கவா, அப்படி இப்படின்னு பல குழப்பத்தில் இருப்பீங்கல்ல. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், எதுவோ எதுவோனா இருக்கட்டும், இப்போ கோச்சிங் சென்டர் நாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், கோச்சிங் கொடுக்குறக்கான திட்டமிடலை நாங்கள் செய்வோம். ஆன்லைன் கிளாஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன் கிளாஸ் பண்ணுறதுக்கான திட்டமிடலாம் செய்வாங்க. பெரிய பெரிய அகாடமி என்ன பண்ணுவாங்க, அடுத்த எக்ஸாமுக்கு என்ன, அவங்கவுங்க திட்டமிடலில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. கவர்மெண்ட் என்ன திட்டமிடலில் இருக்கும், அடுத்த எலெக்ஷன் எப்படி நடத்தணும் என்னன்னு. ஸோ உங்களுக்கு என்ன திட்டமிடல் என்ன இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி திட்டமிடலா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ திட்டமிடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அது இல்லாமல் நம்ம படிக்கிறது சுத்த வேஸ்ட். ஏன்னா இப்போ சிசிஎஸ்சி ஃபோருக்கு படிச்சிருப்பீங்க, பிளான் பண்ணி படிச்சிருப்பீங்க, அப்படி இருந்தும் பிளான் மிஸ் ஆகிருக்கும். இப்போ ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி முடிச்சிடலாம் ரெண்டு நாள்னு போட்டிருப்பீங்க, மூணு நாள் ஆயிருக்கும், நாலு நாள் ஆயிருக்கும், படிக்க முடியாமல் கூட போயிருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொன்றும் அப்படி அழுத்தி கொண்டு போயிடும். அப்போ பிளான் பண்ணியே நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, பிளான் பண்ணாமல் அந்த புக் எடுத்தேன், இந்த புக் எடுத்தேன், இதை படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இந்த ஸ்கூலில் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு புக் எடுத்து உட்காந்து வச்சேன்னா, என்னடா புக்கு கெமிஸ்ட்ரின்வான், உடனே இவனுக்கு கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சுட்டு இருப்பேன், நீ இருக்கடா கெமிஸ்ட்ரி படிக்கிற, நீ படிக்கிற இல்லை நான் படிக்கிறேன், இப்படிலாம் பண்ணோம்னா ஆகாது. ஸோ யாராருக்கு என்ன தேவை, அந்த திட்டமிடல் வந்து ரொம்ப அவசியமாக இருக்கணும். அப்படி என்ன பண்ணுன்னா, ஸோ இந்த குரூப் டூக்கான என்ன, குரூப் டூ அண்டு குரூப் டூஏ இந்த இதுக்கான திட்டமிடல் என்ன அப்படிங்கிறத கீழே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, வித்தின் ஒரு டூ டேஸ் நான் ஒரு பிளானிங் நான் கொடுக்குறேன், பாருங்கள் நல்லா பாருங்கள், அதுபடி தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிடல் கொடுக்குறேன். அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட சேர்ந்து படிக்கிறீங்க, சேராமல் படிக்கிறீங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ யூடியூப்பில் என்ன பண்ணணும், இந்த பிளானிங் படி நீங்கள் படிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு ஜென்ரலாக கொடுக்குறேன். நீங்கள் வீட்டிலேருந்து படித்தா கூட இந்த திட்டமிடல் படி படிங்க, உங்களால் டெஃபினெட்லி உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கிட்டும் நல்ல மனுஷன் வடிவேலு அவர் சொல்லிட்டு போயிட்டார், ஆனால் அந்த விஷயம் காமெடியாக சொன்னாலும் லைஃப்பில் ரியாலிட்டியாக பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். திட்டமிடல் இல்லாமல் போனால தானே இப்போ குரூப் ஃபோர் லைஃபாக நிறையா பேர் 170ன்னு எனக்கு சொல்லும்போது வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, அப்படியே சிரிப்பேனா, சிரிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு யாராவது, சார் நான் 154 சார் அப்படிங்கும்போது டக்குன்னு போக அப்படியே சுருங்கிடும், சார் நான் 120 சார் ஃபஸ்ட் டைமு, இது கரெக்டாக சார் அப்படிங்கிற போது அப்படியே யோசிக்க தோணும். இப்படி ஒவ்வொருத்தருடைய மதிப்பெண் ரொம்ப வேரியேஷன் ஆகுது. இது எங்கே வேரியேஷன் ஆகுதுன்னா, கொஸ்டின் பேப்பருடைய வேரியேஷன் இல்லை, திட்டமிடலுடைய வேரியேஷன் தான். அவங்க திட்டமிட்டு நல்லா படிச்சிருப்பாங்க, உங்கள்கிட்ட திட்டமிடல் இல்லாமல் இருந்திருக்கும், அதுதான் விஷயம். திட்டமிடல் இல்லைன்னா லைஃப்பில் எப்பயுமே ரொம்ப கஷ்டம்தான், உங்களுக்கு தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் நம்ம டிகிரி படிக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம், அது வேறு விஷயம். இனிமேல் போகிறோம்னா நம்ம இன்னொருத்தருக்காக உழைக்கணுங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம், நல்லா புரிஞ்சுக்காங்க. இங்கே இருக்கிற யாருமே நமக்காக உழைக்கணும், எனக்காக உழைக்கணும், நான் செட்டில் ஆகணும்னு யாரும் உழைக்கிறதில்ல. நம்ம நம்பி வரவங்களுக்கும் நம்ம இன்னொருத்தருக்கு பதில் சொல்லணுங்கிறக்காகவும் எல்லாருக்காக தான் இப்போ நீங்கள் திட்டமிடல் வந்து ரொம்ப அவசியமான ஒன்றாயிருச்சு. ஸோ அதனால் வந்து பிளான் பண்ணி கரெக்டாக படிங்க, நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.